தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி இன்றுடன் நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மின்சார வாரியம் வெளியிட்ட அறிவிப்பின்படி கடந்த நவம்பர் மாதம் 15 தேதியில் இருந்து மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை சேர்க்கும் பணி துவங்கியது. இதையடுத்து இதற்கான கடைசி நாளாக டிசம்பர் 31 அறிவிக்கப்பட்டு பின்னர் பிப்ரவரி 28 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆதார் எண்ணை மின் இணைப்புடன் 2,67,00,000 பேரில் 2,66,00,000 பேர் இதுவரை இணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துக்கும் சென்னை IIT-க்கும் இடையே கடல்சார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உத்தண்டியில் கையெழுத்தாகியுள்ளது. கடல்சார் கொள்கை மற்றும் பார்வையில் 2030 சார்ந்த முன்னெடுப்புகளில் பங்கெடுப்பது, ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் பேராசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து செயல்படுவது, இணையவழி எம்டெக் படிப்புகள், PhD படிப்புகள் இவற்றை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை இதில் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயத்திற்கான பயிற்சி நிறுவனம் ஆய்வகங்கள் திறன் மற்றும் அவர்களுடைய மேலாண்மை முறைகள் தொடர்பான சர்வதேச பயிற்சி திட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. நொய்டாவில் உள்ள ITS வளாகத்தில் 3 காலம் நடைபெற்ற இந்நிகழ்வில் 17 சேர்ந்த 33 பேர் பங்கேற்றனர். இதில் சோதனை திறனுக்கான பொதுவான தேவைகள், வளங்களின் தேவைகள், திறன் பயிற்சிக்கான தேவைகள், இடர்பாடு மேலாண்மை, சட்ட அளவியல், சிறந்த ஆய்வு நடைமுறைகள் உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு வரும் பருத்தி வரத்து கடந்த வாரத்தை விட குறைவானதால் விலையும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 60,00,000 ரூபாய்க்கு ஏல விற்பனையான பருத்தி நேற்று 48,00,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாகவும், வரும் வாரங்களில் பருத்தி வரத்து மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனா்.